ஜெர்மனி ஸ்டூடெண்ட் விசாக்கான அடுத்த வீடியோ. ஓடி வந்து குளிச்சி, ஓடி வந்து குதிச்சி, முங்கி முங்கி குளிச்சி, கானம் பாட வழி உள்ளதே. எஸ், இந்த வ்ளாகை திருமணங்குடி அப்படிங்கிற ஊர்லேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஜெர்மனி ஸ்டூடெண்ட் விசாவில் என்னுடைய பயணத்தில், ஸ்டூடெண்ட் விசாவின் என்னுடைய பயணத்தில் அடுத்தது ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் வந்துடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், முதல் ஸ்டெப் வந்து ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது தான். நீங்கள் வந்து படிக்கணும், ஜெர்மனியில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முத முதல்ல நீங்கள் ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டை வேலிடேட் பண்ணி நீங்கள் நிஜமாகவே படித்தவர் தான் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. உங்கள் டிகிரியும் அதில் ஒரு பாயிண்ட் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து 2023 தான் வந்தது, 2022-23 தான் முதல்ல வந்தது. எதுக்குன்னா, இதோடைய பேக்ரவுண்டு, எம்பசியில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, 15% ஆஃப் ஸ்டூடெண்ட்டு வந்து ஃபேக் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு படிக்க போகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது யூஜியே படிக்காமல் ஃபேக்காக ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால இது ரொம்ப அதிகமான எண்ணிக்கையாக இருந்துச்சு. ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, ஏபிஎஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அகாடமி ப்ரூஃபும் ஸ்டெல்லன்னு நினைக்கிறேன், அதாவது இங்கிலீஷில் அகாடமிக் எவாலுவேஷன் சென்டர். ஸோ இது உருவாக்கினதுலேருந்து இது வந்து டெல்லியில் இருக்குது. இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. இப்போ என்னுடைய ப்ராக்ரஸ் என்னென்னா, எனக்கு அவங்க என்கிட்ட வந்து ஒரு யூஜி ஒரு பிஜி இருந்தது, அதை நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ என்னுடைய யூனிவர்சிட்டிக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து என்ன பணம் கட்ட சொல்லி, நான் யூனிவர்சிட்டிக்கு பணம் கட்டி ஃபாலோ பண்ணி ஒரு வழியாக அனுப்பிச்சி விட்டாங்களா. அனுப்பிச்சி விட்டுட்டு 2 வாரம் ஆயிடுச்சு. 2 வாரம் கழித்து இன்றைக்கி வந்து ஒரு மெயில் வந்தது, இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன், உங்களுடைய ஏபிஎஸ் வெரிஃபிகேஷன் முடிந்து விட்டது, உங்களுக்கு வந்து இதான் உங்களுடைய சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் வந்து அட்டாச்சே வந்துடுச்சு. அந்த சர்டிஃபிகேட்டை வெப்சைட்டில் இருக்கான்னா, நான் அப்போ பார்த்தும்போது இல்லை, இன்றைக்கி வந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு வாரம் வரைக்கும் அவங்க அனுப்பி ஒரு வாரம் வரைக்கும் நான் பார்த்தேன், அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வரல, டிகிரியில் அந்த ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் வரல. எனக்கு ஆனால் பிடிஎஃப்பில் அட்டாச் ஆகி வந்துருச்சு. ஸோ அந்த பிடிஎஃப்பில் என்ன இருந்ததுன்னா, என்னுடைய ஹையஸ்ட் டிகிரி தான் இருந்தது. இது ஒரு விஷயம், எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன், எங்கேயுமே அதுக்கான டவுட்டுக்கு ஆன்சர் கிடைக்கல. சப்போஸ் நீங்கள் 2 டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஹையஸ்ட் டிகிரி மட்டும்தான் போட்டு கொடுக்குறாங்களா, இல்லைனா என்னுடைய விஷயத்தில் மட்டும்தான் அப்படி நடந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் யூஜி நல்லா பண்ணேன், அதாவது பிடெக் ட்ரிப்ளி வந்து 87% வச்சு நல்லா பண்ணியிருந்தேன். ஆனால் பிஜி வந்து நான் இதில் பண்ணேன், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணேன். அப்போது அந்த அளவு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ எனக்கு அதில் வந்து 58 தான் வந்தது. ஏன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனால் வேலை பார்த்துட்டே படிக்கணும் அப்படிங்கிறனால அதுவும் அந்த பெருசாக அந்தளவு பண்ணலை. இப்போது அவங்க வந்து அதை தான் வந்து போட்டுட்டாங்க, இந்த ஏபிஎஸ் சர்டிஃபிகேட்டில் என்னுடைய மாஸ்டர்ஸ் வந்து நான் இது முடிச்சிருக்கான் அப்படின்னு போட்டாங்க. இது முடிச்சிருக்கான்னு போட்டால் ஓகே, அங்கே வந்து ஒரு புங்க்ட்டுன்னு வரும், அதாவது பாயிண்ட் சால் புங்க்ட்டை ஏதோ புங்க்ட் வரும். அந்த பாயிண்ட்டில் வந்து 58% வர அளவு தான் பாயிண்ட்டை போட்டுட்டாங்க. ஸோ இப்போ நான் இதை கொண்டு போய் டிகிரியில் யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. ஆனால் வந்து அதை தான் வந்து நான் சப்மிட் பண்ண போகிறேன், பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வந்த உடனேயே நான் வந்து யூனிவர்சிட்டியில் போய் சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ இதான் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் வந்துடுச்சு. அதை கொண்டு போய் வந்த உடனே வந்து யூனிஅசிஸ்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடணும். ஏன்னா மீதி எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணி ரெடியாக வச்சுருப்போம், இது மட்டும்தான் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ இது வந்தோடனே நம்ம கொண்டு போய் அப்லோட் பண்ணிட்டோன்னா, யூனிஅசிஸ்ட் அவன் ஒரு 4 வாரத்துலேருந்து 6 வாரம் திருப்பி எடுப்பாங்க இந்த சர்டிஃபிகேட்ஸை வேலிடேட் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே மீதி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேலிடேட் பண்ண 4 வாரம் ஆச்சு. இப்போ இதை நான் அப்லோட் பண்ணேன்னா இன்னும் 4 வாரம் ஆகும். அது ஒன்று. அடுத்தது, டைரெக்டாக சில யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம நேரடியாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டிஸுக்கும் நம்ம வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் போய் நம்ம அப்லோட் பண்ணிடணும். ஸோ இது ரெண்டுமே நான் வந்து பண்ணிட்டேன்.
ஸோ டைரெக்டாக சில யூனிவர்சிட்டிஸ் இருந்தது, அவங்ககிட்டலாம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன், மீதி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன், இது மட்டும் தான் பெண்டிங்கில் இருந்தது, இதுவும் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸ். இப்போ இதில் இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை குறுக்க வந்திருக்கு. என்னென்னா, நான் ஐஎல்டிஎஸ் ஜென்ரலில் தான் எழுதியிருக்கேன், அந்த ஜென்ரலுக்கான சர்டிஃபிகேட் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கோலே கிடையாது, நான் சும்மா தான் ஐஎல்டிஎஸ் எழுதினேன், தனி வீடியோ ஐஎல்டிஎஸ் பற்றி போட்டிருக்கேன். ஸோ அப்போ நான் ஜென்ரல் எடுத்து எழுதிட்டேன். ஏன்னா ஐஎல்டிஎஸ்னால் எப்படி இருக்குது, நம்ம இங்கிலீஷ் எந்தளவு இருக்குது அப்படின்னு, ஏன்னா ஜெர்மனில் வந்து ஏற்கனவே நம்ம சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் B2 வரைக்கும், அப்போ இங்கிலீஷ் எந்தளவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து ஐஎல்டிஎஸ் ட்ரை பண்ணது. அதனால் ஜென்ரல் படித்து ஜென்ரல் எழுதி 7.5 வந்துடுச்சு. இப்போ யூனிவர்சிட்டிஸுக்கு அதை வந்து கொடுத்துருக்கேன். சில யூனிவர்சிட்டிஸ்லேருந்து இதற்கான ரிஜெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அகாடமிக் வந்து எல்லா யூனிவர்சிட்டியும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் சில யூனிவர்சிட்டியில் அகாடமிக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஜெர்மன் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரினா நீங்கள் படிக்க போகணுன்னா கம்பல்சரி அகாடமிக் தான் எதிர்பார்ப்பாங்க. இவங்களுடைய பிரதான மொழி ஜெர்மன் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆங்கிலம் ஒரு உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சாலே போதும், அது அகாடமிக்காக ஜென்ரலாக அப்படின்னு பார்க்க மாட்டாங்க சில யூனிவர்சிட்டிஸ். ஆனால் பல யூனிவர்சிட்டிஸ் பார்ப்பாங்க, அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டியிலேருந்து எனக்கு ரிஜெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, நான் வந்து இதை மெயில் அனுப்பி கேட்டிருக்கேன். இது சம்பந்தமான வீடியோவை நான் அடுத்ததில் பதிவு பண்ணுறேன்.